பஞ்சாமிரதா அபிஷேகம், குங்குமாபிஷேகம் என நியமப்படி நடைபெற்ற அபிஷேகத்தை தரிசித்த உபச்சாரங்களும் நடைபெற்றன. நிறைவு பெற்ற பிறகு அம்மனுக்கு அபிஷேகம் செய்த குங்குமம், மஞ்சள், தீர்த்த பிரசாதங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து அருள் புரிந்த பின்னும் வேண்டவராசி அம்மனுக்கு திருப்தி ஏற்படவில்லை போலும். கோவிலுக்கு வந்து தன்னை தரிசிக்க இயலாத முதியவர்களுக்கும் பிணியால் வாடுபவர்களுக்கும் தேடிச் சென்று தரிசனம் தருவதற்காக இதோ வேண்டவராசி அம்மன் வீதி உலா புறப்படுகிறாள். அமர்ந்து ஆடியபடி தரிசனம் தருகிறாள். பிறகு இரண்டு குதிரைகள் கூட்டப்பட்ட தேர்போல் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் விழுந்தருளி வீதியுலா புறப்பட்டாள். நிறைந்த தலத்தில் தானே உகந்த கோவில் கொண்ட வேண்டவராசி அம்மனை தரிசித்து வழிபட்டால் அனைவர் வாழ்க்கையிலும் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் என்பதும் ஐதீகம். கோவிலுக்கு வந்து வழிபட்ட பக்தர்கள் பலரும் வேண்டவராசி அம்மன் வேண்டும் வரங்கள் மட்டுமல்ல, நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவும் தேவையான அனைத்து வரங்களையும் அருளும் ஆற்றல் கொண்டவள் என்று நம்பிக்கையுடன் பேசிக்கொண்டதை நம்மால் கேட்க முடிந்தது.